ஒரு கண்டக்டர் டர்ன் பண்ணும் போது சவுத் சைட்ல வெளியே வந்து விழுந்துட்டாரு. கண்டிப்பாக சிஐடிசி தொழிற்சங்கம் தான் இந்த போக்குவரத்து துறையை கெடுத்து சீர்கேடா ஆக்கினது. போக்குவரத்து தொழிலாளருடைய மனநிலை இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவ்வளவு வந்து கேவலமான நிலையை கொண்டிருக்கானுங்க. காரணம், இந்த டிஏ அமௌண்ட்டை இன்னை வரைக்கும் கொடுக்கல. இங்க இருக்கிற தமிழ்நாடு ஸ்டேட்லயும், இது தமிழ்நாடே இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் இது சாராய நாடு. தமிழ்நாடுங்கிற பேருக்கு எடுத்துட்டு சாராய நாடு வச்சா இன்னும் நல்லா இருக்கும். எல்லா தெருவிலையும் எல்லா இடத்துலயும் ஆண் பெண் சகலமா இப்ப குடிக்கிறாங்க. ஸ்கூல் ஸ்டூடெண்ட் குடிக்கிறாங்க. சாராய நாடு வைக்கணுமா இல்ல வந்து கஞ்சா நாடு? சாராய நாடு வச்சா போற, அதுலயும் இந்த போதையெல்லாம் அடங்குது. அந்த கான்ட்ராக்டர் செக் பண்றது, உணவு செக் பண்றதுக்கு எல்லாம் இது வரைக்கும் எந்த அமைப்பும் கிடையாது, எந்த விதமான கேள்வியும் கிடையாது. பொதுமக்கள் இவ்வளவு அவஸ்தைக்கு ஆளாகிறாங்களே, இதுக்கு நம்ம பொறுப்பாச்சான்னு எந்த அதிகாரம் நினைக்கிறான்னா இல்லையே. நான் எத்தனை தடவை தான் கொடுக்கறது, எத்தனை தடவை தான் சொல்றது? நான் இதுக்கு வழக்கு பாத்துக்கிட்டு பொதுநல வழக்கு போட்டுக்கிட்டு இருந்தா அப்புறம் இவரும் கஞ்சா கடத்தாரு தான் சொல்லுவானுங்க. சார், இனிய தமிழ் வணக்கம். சார், வணக்கம். ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. போக்குவரத்து துறையை பத்தி இப்ப சர்ச்சைக்குரிய பல்வேறு செய்திகள் வந்து படிபடுகிறது. சமீபத்துல பாத்தீங்கன்னா காவல்துறை கமிஷனர் அலுவலகத்துல வந்து ஒரு 200 கோடி ரூபாய் என்னோட இன்சூரன்ஸ் பணத்தை வந்து திருடிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வந்து ஒரு போக்குவரத்து கழக நிர்வாகி வச்சு ஒரு புகார் மனு கொடுத்திருக்காரு. ஆமா, இன்சூரன்ஸ் தொகைக்காக கட்டப்பட்ட தொகையை வந்து அவங்க இன்சூரன்ஸ் நிறுவனத்துல கொடுக்கல, இவங்களாவே இதை எடுத்து செலவு பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கிட்டு இருக்காரு. என்ன சார் நடந்திருக்கு அந்த விஷயத்துல? பொதுவாகவே இந்த போக்குவரத்து துறையை சீரழிச்சது நிர்வாக திறமையின்மை. இந்த நிர்வாகம் சரிவர இருந்தால் இது மாதிரி ஊழல்கள், அதாவது ஒரு எம்ப்ளாயியுடைய சம்பளத்தில் பிடிச்ச பிஎஃப், இன்சூரன்ஸ், எல்ஐசி, ஹவுசிங் லோன், இது போன்ற ரெக்கவரிஸ் அத்தனையுமே எந்த கார்பரேஷன்லையும், 23 கார்பரேஷன், 8 ரீஜன் இருக்கு, 8 டிவிஷன் இருக்கு, 23 ரீஜன் இருக்கு, ஆனால் எந்த நிர்வாகமும் நிர்வாக இயக்குநர்களும் அவருக்கு மேலதிகாரியான டிரான்ஸ்போர்ட் செக்ரட்டரி பனீந்தர ரெட்டின்னு ஒருத்தர் இருக்காரு, இவர் இல்லை. எத்தனை பேர் வந்தாலும் நிர்வாகம் கோளாறுகள் தான் இருக்கிறது. 2015 நிறுத்தின டிஏவை இன்னைக்கு வரைக்கும் தெரில. கிட்டத்தட்ட 9 வருஷம் ஆகுது. 9 வருஷமா போராடி தான் இருக்காங்க. அதே போல பஸ் அங்கங்க கழண்டு ஒரு அளவுக்கு பஸ் டவுன் பஸ்ஸஸ் இருக்கு. ஆனா 600 பஸ் வாங்கினதுல வந்து 1000 பஸ் பேருந்துகள் வாங்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. போன வருஷம் வந்து பேருந்துகள் வாங்கப்பட்டதுன்னு அரசு வந்து அறிக்கை கொடுக்குறாங்க. அந்த பேருந்துகள் எங்கதான் போனது? இல்ல, ஏற்கனவே 600 பஸ் வாங்கியிருக்கிறோம். ஒவ்வொரு டிவிஷனுக்கும் குறிப்பிட்ட அளவு உள்ள பஸ் எல்லாம் ஒதுக்கி இருக்கும்னு அது சிவசங்கர் சொல்றார், மந்திரி. ஆனால் உண்மையாக பாத்தீங்கன்னா எவ்வளவு, கிட்டத்தட்ட 40,000 பஸ் இருக்க வேண்டிய இடத்துல வெறும் 1000 பஸ் வாங்கி அந்த ரீப்ளேஸ்மெண்ட் பண்றது சாத்தியம் இல்லை. இருந்தாலும் படிப்படியா ஒவ்வொரு வருஷமும் வாங்கி பட்ஜெட்ல நிதி ஒதுக்கி பஸ் வாங்குறாங்க. ஆனா குறிப்பிட்ட அலோகேஷன் கிடையாது. எந்தெந்த ஏரியாவில் டவுன் பஸ்ஸஸ் இப்படி மோசமான நிலை இருக்குது, கிட்டத்தட்ட 20 வருஷம் பஸ் வாங்கியும் அதை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணாம அவங்க மக்களுக்கு, இந்த பெண்களுக்கு இலவச பயணன்றத என்னைக்கு அவங்க கொண்டு வந்தாங்களோ அப்பவே அந்த ஓட்ட பஸ் எல்லாம் அந்த இலவச பயணம் உள்ள லேடிஸ் கேட்டன்னு சொல்லிட்டு அது ஒரு தனியா ஒதுக்கிடுறாங்க. இல்ல, பேருந்துல இருந்து ஒரு பெண்மணி கூட கீழே விழுந்தாங்க. ஆமா, இன்று கூட பாத்தீங்கன்னா 2 பேருந்துகள் வந்து அந்த டயர் வழுக்கிற தன்மையினால தேங்கி போனதுனால மழையில ஒன்னோட உண்மை அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் செய்திகள் வந்து அடிக்கடி வெளியில் வருது. ஒரு கண்டக்டர் டர்ன் பண்ணும் போது சவுத் சைட்ல வெளியே வந்து விழுந்துட்டாரு. இப்போ டவுன் பஸ்ல இருந்து டர்னிங் பண்ணும் போது இந்த பராமரிப்பு துறைன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, டிரான்ஸ்போர்ட்ல இன்ஜினியரிங், அந்த போக்குவரத்தை பராமரிப்பதற்கான ஒரு பிரிவு இருக்காங்க. கண்டிப்பா அவர்கள் செயல்படுகிறார்களா? அவர்கள் செயல்படுவதற்கு தேவையான உபகரணங்கள் அவர்களுக்கு வழங்கப்படுகிறதா? இது கிட்டத்தட்ட 25 வருஷமா இந்த பிரச்சனை நீண்டுகிட்டு இருக்கு. என்னைக்கு அந்த அண்ணா திமுக அரசாங்கமும் திமுக அரசாங்கமும் கான்ட்ராக்ட் பேஸ்ல, இப்ப கேன்டீன் கூட பாத்தீங்கன்னா கான்ட்ராக்ட் பேஸ்ல தான் பண்றானுங்க. மெயின்டெனன்ஸும் பாத்தீங்கன்னா புவர் மெயின்டெனன்ஸ், ஆள் இல்ல, ஸ்பேர் பார்ட்ஸ் இல்ல. இப்படியே நான் ஏற்கனவே உள்ள பல பதிவுகள் நான் உங்ககிட்ட பேட்டி கொடுத்துருக்கேன். நீங்க திரும்ப திரும்ப அந்த சப்ஜெக்ட் வரீங்க. இதுக்கு முழு முதற் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா எம்ப்ளாயிஸ் உடைய
சம்பளத்துல சண்டா பிடிக்கிறத என்னைக்கு நிறுத்துறாங்களோ, அதாவது தொழிலாளர்களையும் நிறுத்தணும், கண்டக்டர் டிரைவர் மெயின்டெனன்ஸ் இவங்கெல்லாம் கட்சி சார்பற்று ஒரு யூனியன் கிடையாது, கட்சி சார்புள்ள யூனியன் ரெப்ரசன்டேட்டிவ் உள்ள உட்காந்துட்டு சம்பளம் வாங்குறானுங்களே தவிர வேலையை செய்யாமையே ஒவ்வொரு தொழிற்சங்கம் ஒரு கட்சி சார்ந்தது. திமுக தொழிற்சங்கத்தை சேர்ந்தவன், திமுக தொழிற்சங்கத்தை சேர்ந்தவன், கம்யூனிஸ்ட் தொழிற்சங்கத்தை சேர்ந்தவங்க எல்லாம் இதே வேலை வேலை செய்யாமையே அவன் டிரைவர் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருப்பான், கண்டக்டர் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருப்பான், ஆனால் அவனை என்ன பண்ணிருக்கான், கண்ட்ரோல் செக்ஷனை உட்காந்து மற்ற டிரைவர் கண்டக்டர் வேலை செய்யறவங்கள லஞ்சம் வாங்கிக்கணும். இந்த ஆவடிட்டி போல அங்க ஒரு ரீஜனல் மேனேஜர் இருந்தான் கோபாலகிருஷ்ணன் சொல்லிட்டு, அவனே ஆளுங்களை விட்டு லஞ்சம் வாங்கிட்டு தான் அவன் ரூட்டே கொடுப்பான். அவனை நான் சீஃப் செக்ரட்டரி இறை அன்புகிட்ட சொல்லி டிரான்ஸ்ஃபர் போட வச்சேன். இது மட்டும்லாம் இருக்கானுங்கன்னு இதை திருத்த முடியாது ஐயா. நீங்க எத்தனை தடவை நீங்க என்ன கேள்வி கேட்டாலும் பதில் ஒண்ணுதான், சம்பளத்துல சண்டா பிடிக்கிறத என்னைக்கு இந்த தொழிலாளர்களை முன் வந்து நிறுத்துறானுங்களோ அன்னைக்குதான் இது ஒரு முடிவு வருமே தவிர அது வரைக்கும் முடிவு வராது. சிஐடி வந்து மாதம் மாதம் ஒரு போராட்டத்தை நடத்துறாங்களே இந்த அகவிலைப்படி உயர்வுக்காகவும் போக்குவரத்து ஊழியர்களுடைய மற்ற பிரச்சனைகளையும் முன்னெடுத்து போராட்டங்கள் நடத்துறாங்க, அதெல்லாம் வெறும் கண்துடைப்பு தான் சொல்றீங்களா? கண்டிப்பாக சிஐடிசி தொழிற்சங்கம் தான் இந்த போக்குவரத்து துறையை கெடுத்து சீர்கேடா ஆக்கினதே. பாருங்க இப்ப இன்சூரன்ஸ்ல ஹெல்த் இன்சூரன்ஸ் சொல்லிட்டு ஒரு நபருக்கு 7,600 ரூபாய் ரிட்டையர் ஆனவங்களுக்கு கொடுங்க, ரிட்டையர் ஆனவங்களுக்கு டிஏ கொடுத்தா தானே அது அவங்களுக்கு ஒரு மனசு வந்து நம்ம ஹெல்த்தை கவனிக்கணும். இவனுங்களே என்ன சொல்லுவாங்கன்னா மனம் என்னைக்கு கெட்டு போதோ அன்னைக்கு உடல் கெட்டு போகும், இது சாதாரண விஷயம். ஸோ மனநிலை ஒவ்வொரு போக்குவரத்து ஓய்வு பெற்ற போக்குவரத்து தொழிலாளருடைய மனநிலை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளவு வந்து கேவலமான நிலையை கொண்டிருக்கானுங்க. காரணம் இந்த டிஏ அமௌண்ட்டை இன்னை வரைக்கும் கொடுக்கல, பட்ஜெட்லையும் ஒதுக்குறது இல்லை, அல்லது இவங்க என்ன இலவச பயணம் பண்ற அவங்களுக்கு அந்த பயணத்துக்கு உண்டான அமௌண்ட் கொடுத்தா கூட ஓரளவுக்கு இந்த பென்ஷன் டிஏ கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லையே நாம என்ன செய்யறது, தினந்தோறும் வந்து வழித்தடத்தை முடித்து பணிமனைக்கு வரக்கூடிய பேருந்தை வந்து தின பராமரிப்பு, மாத பராமரிப்பு, வார பராமரிப்பு என்ற அடிப்படையில பராமரிக்கப்படும் அப்படின்ற ஒரு சிஸ்டம் ஏற்கனவே இருந்ததா சொல்லப்படுகிறது. அது இருந்துச்சா அந்த மாதிரி ஒரு செயல்படுது? கண்டிப்பாக அது இருந்ததுங்க. அதாவது ஒவ்வொரு பராமரிப்பு வாரம் அப்படின்னு ஒவ்வொரு வருஷமும் கொண்டாடுவாங்க டிசம்பர் மாசத்துல. இதுக்கு வந்து வழித்தளத்துல ஒரு வண்டி போகுதுன்னு சொன்னா அதுக்கு இந்த வாரத்தில் தான் மெயின்டைன் பண்ணணும், இந்த மாசத்துலாம் மெயின்டைன் பண்ண கிடையாது, அன்னன்னைக்கு மெயின்டெனன்ஸ் பார்க்கணும். இப்போ டிவிஎஸ் குரூப்ல பாக்குறாங்க அவங்க வண்டி ரிப்பேர் ஆக மாட்டேங்குது, மெயின்டெனன்ஸ் ப்ராப்பரா இருக்கணும். டிரைவர் கண்டக்டர் அவங்க வண்டியில சர்வீஸ் பண்ணி வெளியே வீட்டுக்கு வர்றதுக்குள்ள போறன்னு போகுது அவங்களுக்கு, அவங்க உயிர் அவங்க கையால பிடிச்சிட்டு தான் வண்டி ஓட்ட வேண்டியிருக்குது. அந்த அளவுக்கு புவர் மெயின்டெனன்ஸ். புது பஸ் ஓட்டுறவங்களுக்கு பரவாயில்ல, ஆனால் பழைய பஸ் ஓட்டுற அத்தனை கண்டி டிரைவரும் இதே கவலையோடு தான் வண்டியில போறாங்க டியூட்டிக்கு, வண்டியில வராங்க, பேசஞ்சரும் பயந்துட்டு தான் உட்காடுறாங்க. சார், இந்த ஓட்டுநர் நடத்துனர் டெக்னிக்கல் இந்த அலுவலக பணிகள் இதெல்லாம் பாத்தீங்கன்னா மொத்தமா ஒரு 25,000 காலி பணியிடங்கள் இருக்கு அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இந்த பணியிடங்களை நிரப்புவதில் போக்குவரத்து கழகத்திற்கு என்ன தயக்கம் இருக்கக்கூடிய இந்த மாதிரி பண்றாங்க? இல்ல ஏற்கனவே கடுமையான பணிச்சுமையினால ஓட்டுநர்களும் நடத்துனர்களும் பாதிக்கப்படுகிறார்கள். 2 வழித்தடங்கள் 3 வழித்தடங்களை ஓட்டக்கூடிய கூடுதலா ஓட்டக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. இதை ஒரு பிரச்சனையை தீர்க்கணும்னா முதல்ல ஓட்டை அடைச்சாதான பானையிலே தண்ணி ஊற்ற முடியும், அந்த ஓட்டை அடைக்கணுன்ற எண்ணம் ஏன் உங்களுக்கு? நிர்வாக திறமையின்மை. நீங்க ஒரு டிரைவர் 3 நாளா டியூட்டி பாக்குறாரு, ஒரு கண்டக்டர் 3 நாளா டியூட்டி பாக்குறாரு, ஒரு டிரைவர் 3 நாளா டியூட்டி பார்த்தா அவர் எப்ப தூங்குறது, எப்ப அவருக்கு ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த ஸ்ட்ரெஸ் இருந்தா எப்படி அவர் வண்டி ஓட்ட முடியும், எப்படியும் ஆக்சிடென்ட் ஆகதான் செய்யும். அது பணி வரன்முறையே இல்லை, மகாமட்டமா இருக்குது. அது என்ன யாருக்கு காரணம்னா நான் திரும்பி அதே அங்கதான் வரேன், நம்முடைய தொழிலாளர்களுடைய சம்பளத்துல சண்டா போட்டு நிறுத்தினா இதெல்லாம் சரி பண்ணிடுவானுங்க, இதுதான் காரணமே. சார், இந்த கான்ட்ராக்ட் முறையில் தொழிலாளர்கள் எடுக்கப்பட மாட்டார்கள் அப்படின்ற ஒரு உத்தரவாதத்தை அமைச்சர் கொடுத்திருந்த போதிலும் கூட இன்னைக்கு கான்ட்ராக்ட்ல ஒர்க் பண்ற நிறைய பேர் இருக்காங்க. இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சே நிறைய பேர் இருக்காங்க ஒர்க் பண்றாங்க. இது எப்படி சார் சாத்தியமாகுது? அமைச்சர் பொதுவெளியில ஒரு விஷயத்த சொல்றாரு, ஆனா நடைமுறையில வந்து வேற ஒண்ணு நடக்குது. இது மக்களுக்கு தெரிஞ்ச அசிங்கம் அப்படின்ற ஒரு சிந்தனையும் இல்லாம எப்படி தெரியல. எந்த மந்திரியுமே பொய் சொல்றது தவிர விளம்பரத்தை தவிர அவங்க கடமையை செய்யறதே இல்லையே, அவங்களுக்கு விஷயமே தெரியாது. அவங்க வர வேண்டியது அவங்க சொந்த கவர்மெண்ட் கார்ல வரானுங்க, உட்காடுறானுங்க, சம்பளம் வாங்குறானுங்க, பென்ஷன் வாங்குறானுங்க,
அப்படின்னு குறிப்பிடும் போதுதான் ஒரு விஷயம் நினைவு கூறுகிறது. முதல்ல பாத்தீங்கன்னா அந்த பஸ்ல வந்து எந்த ஊர்ல இருந்து எந்த ஊருக்கு போகுது அப்படின்றத அந்த ஜன்னலுடைய மேல் பகுதியில ஒட்டிருப்பாங்க. ஆமா, அந்த வழித்தடங்களை வந்து பேரை ஒட்டிருப்பாங்க. இன்னைக்கு வந்துருக்க அந்த விளம்பரப்படுத்துறதுல பாத்தீங்கன்னா சுத்தமா அது எல்லாத்தையுமே மறைச்சிட்டாங்க. முன்னாடி இருக்கிற போர்டை தவிர்த்து சைட்ல இருக்கிற எந்த ஒரு இதுமே தெரியல. இது வந்து படிக்காத பாமர மக்கள் வந்து தடுமாறுறாங்க. இந்த ரூட்ல இந்த வண்டி போகுமான்னு தெரியாத அளவுக்கு தடுமாறுறாங்க. இப்ப இந்த மாதிரி விஷயங்களை எப்படி அனுமதிக்கிறாங்க? ஒரு ஒரு செவுத்துல வந்து ஒரு நேம் போர்டுல பெயர் பலகைகளை ஒட்டினா அது தவறுன்னு சுட்டி காட்டக்கூடிய இந்த சமுதாயம் இந்த தவறுகளை, இந்த மாதிரி ஒரு தவறத்தை எப்படி அனுமதிக்கிறாங்க? அது இவங்க நம்ம எஃப்சி பாக்குறவங்க, கவர்மெண்ட் இருக்க ஆர்டிஓ, டிரான்ஸ்போர்ட் கமிஷனரு இவங்க எல்லாம் அனுமதி தராங்க, ரூட் அனுமதி தராங்க. குறைந்தபட்சம் பணிமனையினுடைய மேலாளர் அவரை கண்காணிக்கக்கூடியவர்கள், நீங்க சொல்ற மாதிரி ஆர்டிஓ, அந்த விளம்பரத்தை கொடுப்பவர்கள், விளம்பரத்தை தயாரிப்பவர்களுக்கு கூட அந்த அடிப்படை அறிவு இருக்காது. அந்த வழித்தடங்களை விட்டுட்டு மற்ற இடங்கள்ல விளம்பரத்தை பயன்படுத்தலான்றது. அவங்க ஒரு பேருக்காக இந்த பேருந்து இயக்கத்தை நடத்துறாங்க. அது மக்களுக்கு கேளிக்கையாக இருக்க கூடாதுன்ற ஒரு சிந்தனையே கிடையாது. அந்த மோசமான நிர்வாகத்துல நீங்க எந்த வண்டி ரூட் நம்பர் என்ன, எந்த ஊர்ல இருந்து எந்த ஊர் போகுது, எந்தெந்த ஊர் வழியாக போகுது அப்படிங்கறத ஆரம்பத்திலிருந்தே இருந்தது. கடந்த 20 வருஷமா தான் இந்த சீர்கேடு. இல்ல சார், இப்ப விளம்பரங்கள் ஒட்டுறதுன்றது இப்ப சமீபமா தானே நடக்குது. கடந்த 3 ஆண்டுகள்ல தானே பேருந்துகள் ஃபுல்லா விளம்பரத்தை பதிவு பண்றதுக்கான விளம்பரம். அது என்ன சொல்லுவாங்கன்னா, விளம்பரத்துக்கு உண்டான பணம் வந்துடுது அவங்களுக்கு. விளம்பரம் ஏதாவது பண்ணிட்டு போறாங்க. அது விளம்பரத்துடைய நோக்கம் என்ன? பணம் வந்துடுதா? அது என்ன ஒன்னாலும் விளம்பரம் ஏதோ ஒன்னாலும் எழுத்தோம். ஆனா ரூட் நம்பரு, ரூட் போர்டு, ரூட் எந்தெந்த ரூட்டுக்கு போறது, அதை பத்தி அவங்களுக்கு கவலை இல்லை. விளம்பரம் இருக்கா, பணம் வந்துதா, அதான் வருமானம் தான் அவங்களுக்கு முக்கியம். அது யாருக்கு போகுது அந்த பணம், அந்த விளம்பரத்துடைய பணம் அரசாங்கத்துக்கு போதா என்பது கேள்விக்குறிதான். அது மாத்திரம் இல்ல, கழகங்களுடைய பல்வேறு இடங்கள்ல வந்து நிறைய அதிகாரிகள் பணிக்கு வராமலே, கடந்த 1 வருடங்களுக்கு மேலாவே பணிக்கு வராமலே வந்து வருகை பதிவேட்டில் அவங்க வந்ததா பதிவு செய்யப்பட்டு சம்பளம் வாங்குறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து வந்து உடன் பணிபுரியக்கூடிய சக ஊழியர்களாலே முன்வைக்கப்படுகிறது. இது எப்படி சார் ஒரு மனிதரால சாத்தியம்? பணிக்கே வராம வருகை பதிவேட்டில் கையெழுத்திட்டு அதற்கான சம்பளத்தை வாங்கக்கூடியது எப்படி சாத்தியமாகும்? அதான் சொல்றேன், அந்த டிரான்ஸ்போர்ட் செக்ரட்டரி பணிந்தர் ரெட்டி ஒரு தடவை கூட ஒரு டிப்போ கூட விசிட் பண்ணி, அல்லது ஒரு ரீஜனுக்கு போய் விசிட் பண்ணி என்ன நடக்குது, யார் இவனுக்கு நோ ஒர்க் நோ பேன்னு சட்டம் இருக்கு, அந்த சட்டத்தையும் மீறி கையெழுத்து போட்டுட்டு வேலைக்கே வராம அவனுக்கு சம்பளம், ப்ரமோஷனு எல்லாமே வந்து சேருது. ஆனா உண்மையா வேலை செய்யறவனுக்கு பனிஷ்மெண்ட் தான் வந்து சேருது. இந்த பிரச்சனைகளுக்கு என்னதான் சார் தீர்வு? ஒரு தீர்வு இல்ல. இது தொடர்பா மக்கள் குரல் எழுப்பினாலோ அல்லது பொதுமக்கள் சமூக ஊடகங்கள்ல பேசினாலோ அவர்கள் மீது வழக்கு பதிவதையே ஒரு முக்கிய நோக்கமாக கொண்டிருக்கிறது அரசு அப்படின்ற குற்றச்சாட்டு காண முடியுது இல்ல. அது எல்லாரையும் அப்படி பண்ண மாட்டாங்க. இப்போ குறிப்பா ஒருத்தர் சவுக்கு சங்கர் இருக்காரு, அவரு இந்த அரசாங்கத்துடைய ஊழலை வெளிப்படுத்துறாரு. ஆனா அவர் மேல கஞ்சா கடத்தன் தான் ஒரு கேஸ புக் பண்ணி, அவரு கஞ்சா சிகரெட் வச்சிருந்தாரு அவர் வீட்டை ரைடு பண்ணும் போதுங்கிறான். சோ போலீஸ் நினைச்சா எது ஒன்னாலும் பண்ணுவாங்கன்ற அவரே பல பேட்டியில கொடுத்துருக்காரு. இது அராஜகமான போக்கு தான். எப்படி தீர்வுன்னு நீங்க இப்ப கேள்வி கேட்டீங்க. ஆட்சி மாற்றம் 2000 ஒவ்வொரு ஆட்சியின் மீதும் இந்த குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுகிறது. காவல்துறையினோட அராஜகம், ஒவ்வொரு ஆட்சியும் அதனுடைய தகுதிக்கு தகுந்தவாறு பண்றாங்க. அப்ப இதை நீதியை நிலைநாட்டக்கூடிய நீதித்துறை என்னதான் பண்றாங்க? நீதித்துறை வேடிக்கைதான் பார்த்தது. தானாக முன் வந்து இந்த அவலநிலையெல்லாம் எடுக்கணும். ஆனா உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியை மதிக்கலையே மோடி. அவர் என்னங்கிறாரு, உச்ச நீதிமன்றம் நடக்கக்கூடிய விஷயத்த பேசிட்டு இருப்போம் நம்ம, அது தொடர்பான கருத்து. ஸ்டேட்லயும் இங்க இருக்கிற தமிழ்நாடு ஸ்டேட்லயும், இது தமிழ்நாடே இல்லை என்னை பொறுத்த வரைக்கும், இது சாராய நாடு. தமிழ்நாடுங்கிற பேருக்கு எடுத்து சாராய நாடு வச்சா இன்னும் நல்லா இருக்கும். ஏன்னா எல்லா தெருவிலையும் எல்லா இடத்துலயும் ஆண் பெண் சகலமா இப்ப குடிக்கிறாங்க. ஸ்கூல் ஸ்டூடெண்ட் குடிக்கிறாங்க. சாராய நாடுன்னு வைக்கணுமா இல்ல வந்து கஞ்சா நாடுன்னு வைக்கணுமா? சாராய நாடு வச்சா போற, அதுலயும் இந்த போதையெல்லாம் அடங்குது. சாராயத்துல அடங்குது கஞ்சா, மது, மாது எல்லாமே. சாராய நாடுதான் இது உண்மையான நாடு இப்போதைக்கு, கடந்த 15-20 வருஷமா. ஏன்னா அதில் அவனே சொல்றானுங்க, சட்டமன்றத்துல மந்திரிகளே சொல்றான், சாராயத்தால் தான் நாடு நடத்த முடியும், நிர்வாகம் பண்ண முடியும். அப்ப சாராய நாடுன்னு வச்சுட்டு போ, தமிழ்நாடு எடுத்துரு, அது ஒன்றும் தப்பு இல்லையே. சரி, இப்ப நெடுஞ்சாலை துறையில வந்து இருக்கக்கூடிய ஹோட்டல்கள் பாத்தீங்கன்னா
அதுல வந்து அரசினுடைய பேருந்துகளை நிறுத்துவதற்கு ஒரு கட்டணம் நிர்ணயிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது 76 ரூபாய் சம்திங் ஏதோ நிறுத்த பண்றாங்க. அதுல வந்து கடந்த 8 மாதங்கள்லாம் 2.3 கோடி ரூபாய் அளவுக்கு முறைகேடு நடந்திருக்கிறது. அந்த தொகை வந்து நேரடியாக அமைச்சருக்கு போயிருக்கு அப்படின்ற குற்றச்சாட்டுகள் வெளிப்படுத்தப்படுகிறது. இது என்ன சார் நடக்குது? முற்றிலும் உண்மைதான். அதாவது மாமண்டூர் பக்கத்துல கவர்மெண்ட் இடத்துலயே மோட்டல் இருக்கு. அங்க பாத்தீங்கன்னா 1 போறதுக்கு 5 ரூபா, கக்கூஸ் போறதுக்கு 10 ரூபா வசூல் பண்றான். அது யார் பிரியில ஆரம்பிச்சு? அதிமுக பிரியில ஆரம்பிச்சது. ஆனா இவன் பிரியில அதை அப்படியே கண்டினியூ பண்றது. வேற பிரைவேட் மோட்டல் இருக்காங்க பாருங்க, அங்கே நிறுத்துற பஸ்ல அந்த இடத்துல ஃப்ரீ டாய்லெட்னு போட்டு போர்ட வைக்க வச்சு நானே அந்த ஹோட்டல் ஓனர்கிட்ட பேசி ஃப்ரீயா டாய்லெட் அனுமதிங்க, அப்பதான் வந்து மக்களுக்கு சௌகரியமா இருக்கும் அப்படின்னு சொல்லி இப்ப எல்லாருமே ஃப்ரீ போர்டு வைக்கிறாங்க. ஆனா இந்த கவர்மெண்ட் நடத்துற ஹோட்டல்ல மாமண்டூர்ல அது இல்லவே இல்லை, இன்னைக்கே நடக்குது. அது எவ்வளவு பெரிய கேவலம்! ஒரு அரசு நடத்தக்கூடிய ஒரு பேருந்து நிறுத்தத்துல டாய்லெட் போறதுக்கு காசு வாங்குறது, எத்தனை நாள் தான் நான் லெட்டர் கொடுக்கறது, எத்தனை நாள் தான் இதை நான் அவங்களுடைய நாலேஜ் கொண்டு வருது? நிர்வாகம் சரியில்லை, என்ன பண்ண முடியும்? அது நீதிமன்றமும் பார்த்துக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு தான் அமைதியா தான் இருக்காங்க. கேட்டா நீதிமன்றம் அரசு நிர்வாகத்தில் தலையிட முடியாது. தலையிட வேண்டாம், நீ உத்தரவு போட்டு பாருங்க. ரோடு பூரா கடை, சாலையில இந்த சிட்டி, இந்த சிட்டின்னு விடுங்க, எந்த சிட்டி வேணா தமிழ்நாட்டுல சாலையில ஒரு பொதுமக்கள் நடக்கிறாங்களா? இல்லை. சாரி, நடைபாதையில் நடக்கிறது இல்லை, நடைபாதை நடப்பதற்கேன்னு சொல்றாங்க, ஆனா சாலையில் தான் எல்லாரும் நடக்கிறாங்க. அப்புறம் பஸ் எங்கிருந்து ஓடுறது, டூ வீலர் எங்க போறது, கார் எப்படி போறது, அதெல்லாம் கஷ்டப்பட்டு அந்த வாகனத்தை இயக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. காரணம், நிர்வாகம் சரியிருந்தா பிளாட்ஃபார்ம் கடையில் எடுக்கலாமே, எடுக்கிறது இல்லையே, இன்னை வரையும் எடுக்கல. அதுக்கு ஒரு சங்கம், அந்த சங்கம் கோர்ட்ல போய் வியாபாரிகள் சங்கம் சங்கம் வச்சு நிறைவாதிக்கு எதுக்கு சங்கம்? அது அந்த சங்கத்தை ரத்து பண்ண வேண்டியது தானே? ரத்து பண்ணவே இல்லை. எப்படி இந்த ஊழல் கட்சிகளை இந்திய தேர்தல் ஆணையம்? நீங்க குறிப்பிடுற மாதிரி தனியார் நெடுஞ்சாலை உணவகங்கள்ல வந்து டாய்லெட் ஃப்ரீ அப்படின்னு நீங்க சொல்றீங்க. நான் பார்த்த சில இடங்கள்ல அந்த மாதிரி இருக்கு, அதற்கான தொகைகள் போட்டிருக்காங்க. இருந்தாலும் அதை தாண்டி முக்கியமா நம்ம உணவகங்களை எதுக்கு நிறுத்துறோம்னா, அந்த உணவுக்காக, ஒரு தேநீர் குடிப்பதற்காகவோ, காப்பி குடிக்கிறதுக்காகவோ, உணவுக்காகவோ, அது வந்து சுகாதாரமான முறையில் இருக்கிறதா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி. இரண்டாவது, அதனுடைய விலைப்பட்டியல் பாத்தீங்கன்னா 2 மடங்கு 3 மடங்கு வைக்கப்பட்டது. இந்த விலைப்பட்டியலை இந்த அளவுக்கு வைப்பதற்கு அரசு அனுமதித்திருக்கிறதா அல்லது இவங்களாவே வச்சிருக்காங்களா? இல்ல, விலைப்பட்டியல கான்ட்ராக்ட் கொடுக்கும் போது இந்த டீக்கு இவ்வளவு ரேட்டு, பொங்கலுக்கு இவ்வளவு ரேட்டு, தோசைக்கு இவ்வளவு ரேட்டுன்னு சொல்லி சொல்றாங்க. அவங்க எழுதி கொடுக்குறாங்க, அது அரசாங்கம் செய்யுது. ஆனா அவங்க அதை செய்ய மாட்டாங்க. அது யாருக்கு? மக்களுக்கு தெரியாது. அதை கண்காணிக்க வேண்டியது யார் சார்? அந்த அந்த இந்த மாதிரி தவறுகளை வந்து நெடுஞ்சாலை ஹோட்டல்கள் நடைபெறக்கூடிய தவறுகளை கண்காணித்து நடவடிக்கை கூட எடுக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு? அதிகாரம் செக்ரட்டரி இருக்கு, அதாவது போக்குவரத்து செயலர் இருக்காரு பன்னீந்து ரெட்டி, அவருக்கு தான் அந்த அதிகாரம். நிர்வாகிகளும் கிடையாது. ஏன்னா மேலெடுத்து உத்தரவுன்னு சொல்லுவார். அவரை கேட்டீங்கன்னா நீங்க, அவரு பாவம் ஒரு டம்மி பீஸ் தான். இப்ப பேருந்துகள்ல வந்து டிக்கெட் எடுத்தவங்க எடுக்காதவங்களே பரிசோதனை செய்வதற்கு அந்த பரிசோதகர்கள் ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு. அவங்க இருக்காங்க. இந்த மாதிரி ஹோட்டல்கள் இல்ல டிரான்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட மற்ற விஷயங்களை ஆய்வு செய்வதற்கு தனியா ஒரு பிரிவு பணியாளர்கள் இருக்காங்களா இல்லையா, இல்ல நேரடியா எல்லாமே பணிந்த ரெட்டி அவர்களுடைய கண்ட்ரோல்ல தான்? நேரடியாவே அதுக்கென்று ஒரு அந்த கான்ட்ராக்ட் செக் பண்றது, உணவு செக் பண்றதுக்கு எல்லாம் இது வரைக்கும் எந்த அமைப்பும் கிடையாது, எந்த விதமான கேள்வியும் கிடையாது. அவங்க சொல்றவங்களதான் மக்கள். நான் என்னுடைய கருத்து, இருக்கக்கூடிய போக்குவரத்து கழகங்களே நேரில் ஆய்வு செய்வதற்கு நேரம் இல்லாதவர் பணிந்துறது. இப்போ இந்த மாதிரி ஹோட்டல்களை போய் அவர் எப்படி பார்க்க? அவர் போனார்னா ஹைஃபையா இருக்கக்கூடிய ஒரு பெரிய ப்ரைவேட் ஹோட்டல்ல போய் அவர் லஞ்ச் சாப்பிட போறாரு, அது அவர் டின்னர் பண்ணிட போறாரு. சராசரி மக்கள் போகக்கூடிய இந்த பகுதிகளுக்கு யார் ஆய்வு செய்ய? அவர் ஆய்வே செய்ய வேண்டாம். சம்பந்தப்பட்ட கான்ட்ராக்டுக்காரனை கூப்பிட்டு பீரியாடிக்கலி செக் பண்ணுங்க. உங்களுடைய சபார்டினேட்டை வச்சு செக் பண்ணுங்க, எம்டிய, டெப்டி மேனேஜரை, அவங்கள செக் பண்ணுங்க. பீரியாடிக்கலா ஒரு தடவை போக கூடாது. 12 ரெட்டி மாசத்துல ஒரு தடவை ஒரு டிவிஷனுக்கு விசிட் பண்ணக்கூடாதா? கேட்கக்கூடாதா? பொதுமக்கள் இவ்வளவு அவசைக்கு ஆளாகிறாங்களே, இதுக்கு நம்ம பொறுப்பாச்சான்னு எந்த அதிகாரம் நினைக்கிறானா? இல்லையே சார், இந்த பேருந்து பயணிகளை கொண்டு போய் நிறுத்துறது ஓட்டுநரும் நடத்துனரும் தான். சரிங்க, அவங்களுக்கே அதுல இருக்க சுகாதாரம் சுகாதாரமின்மை நல்லா தெரியும். சரிங்க, அப்படிப்பட்டவங்க எப்படி அதுக்கு உடந்தையா போறாங்க? ஏன் அவங்களே அது கேட்கலாம் இல்லையா? உடந்தையா போகவில்லை. அந்த இடத்துல நீங்க நிறுத்தணும்னு உத்தரவு போட்ட பிறகு நிறுத்தி ஆகணும். கண்டு டிரைவருக்கு அந்த நிர்வாகம், அந்த ஹோட்டல் ஃப்ரீயா கொடுக்குறாங்க சாப்பிட்றதுக்கு, டீயோ காஃபியோ
அவங்களுக்கு கொடுக்கறாங்க. அவங்க நிறுத்தி ஆகணும், அவங்க எங்க போவாங்க, அவங்களும் மனிதர்கள் தானே, போக்குவரத்து கழகங்கள்ல அந்த கேன்டீன் சிஸ்டம் சொன்னீங்க இல்லையா? ஆமாங்க, ஒரு ரூபாய்க்கு சாப்பாடு வழங்கப்படும். ஆமாங்க, அதை நாங்களும் ஒரு முறை போயிருக்கும் போது சாப்பிட்டுருக்கோம், ரொம்ப அற்புதமா இருந்திருக்கு. ஆனா இப்ப அந்த மாதிரி இல்ல அப்படின்ற குற்றச்சாட்டு, அது எல்லாமே இந்த ஊழலை உருவாக்கந்து கான்ட்ராக்ட் கிட்ட கொடுத்ததே அண்ணா திமுக அரசாங்கம். அவங்க பீரியட்லதான் கான்ட்ராக்டுக்காரங்க வந்தாங்க, கட்சிக்காரன் தான் அது கான்ட்ராக்ட் எடுத்திருக்கான். அவன் ஒரு ரூபாய் சாப்பாடுன்றத வச்சு அவன் அரசாங்கத்துல கொடுக்க வேண்டிய மொத்த ஒரு ரூபா சாப்பாட்டு விலை வந்து 25 ரூபா, அதான் அவன் வாங்கிக்கிறான். ஆனா கொடுக்க வேண்டிய தரம் கிடையாது, அரிசியோ எதுவுமே தரம் இல்லை. அது சுகாதார கேடு வருமே தவிர சுகாதாரமான உணவு அல்ல. இதுவும் நிர்வாக சீர்கேட்ல வந்துருக்கு. ஆமா ஆமா, அதுவும் நிர்வாக சீர்கேட் தான். இப்ப அந்த 200 கோடி ரூபாயை வந்து திருடிட்டாங்கன்ற குற்றச்சாட்டுக்கு என்னதான் நடவடிக்கை எடுக்க முடியும்? நடவடிக்கை ஒண்ணுமே எடுக்க முடியாது. அன்லஸ் நீங்க இந்த அரசாங்கத்தை, திமுக அரசாங்கத்தையும் அண்ணா திமுக அரசாங்கத்தையும் மக்கள் என்னைக்கு ஒதுக்குறாங்களோ அன்னைக்குதான் இதுக்கு ஒரு முடிவு வருமே தவிர, நீங்களும் நானும் எவ்வளவு இப்ப பொதுநல வழக்குகள் இதுக்கு தொடர்பா தொடர முடியாது. அது பொதுநல வழக்கு போடவே முடியாது. பொதுநல வழக்கு எப்படி போடணும் கேட்டீங்கன்னா, போட்ட ஒட்டி டிராபிக் ராமசாமி, நானும் அவர் தான் சேர்ந்து போட்டுருந்தோம் கொஞ்ச நாளா. என்ன பண்ண முடியும், அவரு போயிட்டாரு. பொதுநலத்துக்குன்னு யாரும் வரமாட்டாங்க. என்ன நீங்க உடனே நீங்க கஞ்சா வச்சாரு வேண்டு உள்ள தள்ளுறீங்களா? தொழில்நுட்ப பணியாளர்களோ இந்த பிரச்சனையை எழுப்பினாலே அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் துறை ரீதியா. ஆமாங்க, அவர்கள் பயமுறுத்தப்படுவார்கள், அச்சுறுத்தப்படுவார்கள். இப்ப நீங்க வந்து பணி ஓய்வு பெற்றுட்டீங்க, ஒரு நிர்வாக அதிகாரியா இருந்திருக்கீங்க, அதுல இருக்கக்கூடிய செயல்பாடுகள் என் ன அப்படின்றது உங்களுக்கு எல்லாம் நல்லாவே தெரியும். நீங்க ஒரு வழக்கறிஞராகவும் இருக்கீங்க, இப்படிப்பட்ட ஒரு மனிதர் வந்து சமூகத்தின் நலன் கருதி, பொதுமக்களின் நலன் கருதி இந்த ஒரு விஷயத்தை நீங்க எடுக்க கூடாது. என்னுடைய கடமை என்ன, சம்பந்தப்பட்ட அதிகாரிக்கு எழுத்து மூலமா நான் கொடுத்துருக்கேன், புகார் கொடுத்துருக்கேன், பணிதரெட்டிக்கும் கொடுத்துருக்கேன், சீஃப் செக்ரட்டரியா இருந்த இறை அன்புக்கும் கொடுத்துருக்கேன். நான் எத்தனை தடவை தான் கொடுக்கறது, எத்தனை தடவை தான் சொல்றது, நான் இதுக்கு வழக்கு பார்த்துக்கிட்டு பொதுநல வழக்கு போட்டுக்கிட்டு இருந்தா அப்புறம் இவரும் கஞ்சா கடத்தாரு தான் சொல்லுவானுங்க. அதுக்கு நான் ஆள் ஆகணுமான்னு கேட்கறேன். என்னதான் தீர்வு? இந்த அரசாங்கத்தை அகற்றதுதான் தீர்வு. கண்டிப்பா இந்த தோல்வி உங்களுக்கு, இந்த எம்பி எலெக்ஷன்ல தோல்வி. அதுக்கடுத்து 2026ல் ரெண்டு திராவிட கட்சியும் ஆட்சிக்கு வர இயலாது, மக்கள் தீர்மானமா இருக்காங்க. இல்ல, முதல்வன் படத்துல வந்து, சாரி, இந்தியன் படத்துல வந்து ஒரு டைலாக் வரும், மற்ற நாடுகள்ல லஞ்சம் இருக்கு, ஆனா அவங்க முறையா செயல்படாம இருக்கிறதுக்கு லஞ்சம், இங்க செயல்படுறதுக்கே லஞ்சம் அப்படின்றாங்க. இங்க செயல்படவும் மாட்டாங்களே, அதுக்கும் லஞ்சம் கொடுத்தாலும் ஒண்ணும் வேலைக்கு ஆக முடியுது. இல்ல, நீங்க திருப்பி திருப்பி என்ன வளர்ச்சி என்ன கேள்வி கேட்டாலும், சினிமாவில, இந்தியன் சினிமாவில கமலஹாசன் பண்ண மாதிரி நீங்க பொதுநல வழக்கு இப்ப சொல்றீங்க. எனக்கு ஒரு, நான் நேத்துக்கு இங்க ஒரு தாசில்தார் ஆபீஸ் போனேன், பல்லாவரம். அந்த ஹெட் சர்வேயர், அவர் பேர் பிரபு, அவரு லஞ்சம் எதிர்பார்க்கறதுக்காக டிலே பண்ணாரு. உடனே டெப்டி தாசில்தார் பாருன்னாரு. டெப்டி தாசில்தார் நான் லெட்டரை கொடுத்துட்டு வந்துட்டேன். அவங்களாம் லஞ்சம் எதிர்பார்த்தான் டிலே பண்றது, இது உடம்புல ரத்தத்துல ஊறி போச்சு ஐயா. ஒவ்வொரு தமிழ்நாட்டு மக்களுடைய ஒவ்வொரு உடம்புலையும் லஞ்சங்கிற ஊழல் உடம்புல ஊறி போன பிறகு நீங்க என்ன பண்ண முடியும்? அதுக்கு கரெக்டான ஆபரேஷன் என்ன, அரசாங்கத்தை மக்கள் புறக்கணிக்கணும். அந்த நாள் வருது, நெருங்கி வருது. சார், இந்த புகார் மனுவை கொடுத்தீங்க, எம்டிஐ சந்திப்பதற்கு நேரம் கேட்டீங்க. ஆமாங்க, அது சந்திச்சிங்களா? அதுக்கப்புறம் ஏதாவது இப்ப கொடுத்தேன், கொடுத்து 15 நாள் ஆச்சு. இது வரைக்கும் நான் லெட்டர், உங்க நம்பர், போன் நம்பர் கொடுங்க, நான் உங்களுக்கு போன் பண்ணி சொல்றேன்னு சொன்னா இது வரைக்கும் வரல. நன்றி சார். இப்போது நடைபெற்றிருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள் குறித்து உங்களின் கருத்துக்களை பதிவு செய்தீர்கள். இந்த நாட்டையும் நாட்டு மக்களையும் இறைவன் காப்பான் என்று நம்புகிறோம். நன்றி சார், உங்களிடம் வந்த பிறகு. நன்றி, நன்றிங்க, வணக்கம்.